கிருஷ்ணராயபுரம் அரசு மருத்துவமனையில் புதிய கண் சிகிச்சை பிரிவு மற்றும் கண் அறுவை சிகிச்சை அரங்கினை எம்எல்ஏ துவக்கி வைத்தார். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை மற்றும் கண் அறுவை சிகிச்சைக்கு கரூர், மதுரை, கோவை மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று வந்துள்ளனர். இதனால் பொதுமக்கள், முதியவர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வந்துள்ளனர். எனவே கிருஷ்ணராயபுரம் அரசு மருத்துவமனையில் கண் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும் எனவும், கண் அறுவை சிகிச்சை மையம் அமைத்தால் தாங்கள் வெகு தொலைவிற்கு சென்று வருவதற்கான சிரமம் குறையும் என கோரிக்கை விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை ஏற்று கோபக்குளம் அரசு மருத்துவமனையில் மருத்துவமனை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ₹20 லட்சம் மதிப்பில் புதிய கண் சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை அரங்கு அமைக்கப்பட்டது. இந்த கண் அறுவை சிகிச்சை மையத்தினை கிருஷ்ணராயபுரம் எம்எல்ஏ சிவகாம சுந்தரி இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். இந்நிகழ்வில் கரூர் மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர்.